தமிழ்நாடு தபால் துறையிலேருந்து மினிமம் 8 வகுப்பு படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில போஸ்ட்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் தமிழே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் எதுவுமே சொல்லல, டேரெக்டாக வந்து ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஜாப் அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது டேரெக்டாக வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 பே பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து 400 வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. இந்த எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்தவரை ட்ரேட் டெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து 400 வந்து பே பண்ணுறீங்க. இதில் யார் யாரெல்லாம் இந்த பேமெண்ட் கட்ட தேவையில்லை அப்படின்னா எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் இவங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டுமே வந்து கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அல்லது எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலமாக நீங்கள் கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படுது. அப்ளிகேஷனில் அதை நீங்கள் வந்து ஒற்றமாக இருக்கும். மேலும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லயோ ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சென்ட் பண்றதுக்கு வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து அனுப்பிக்கலாம். இதுல சொல்லிக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா 1 by 1 பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டு வாங்க. ஸ்டார்டிங் சாலரி பொறுத்தவரை 19,900 63,700 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. மினிமம் 18 வயசு பூர்த்தி பண்ணவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை யூஆர் ஏடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து 8 முடிச்சவங்களும் அப்ளை பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்கு வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு வண்டியா கொடுத்தாலும் அதை சர்வீஸ் பண்றதுக்குள்ள நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வண்டி கொடுத்தாலும் அதை வந்து சர்வீஸ் பண்றதுக்குள்ள நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இதுல எந்தெந்த மாதிரி ஜாப் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோட்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் வந்து ஸ்கில்டு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க, காப்பர் டிம் ஸ்மித் வந்து கேட்டிருக்காங்க, அப்ஹோல்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்புக்கு வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. இந்த ஜாப் பாத்தீங்கன்னா குரூப் சி லெவல இருக்கிற போஸ்ட் சொல்லிருக்காங்க. 9/1/2023 இந்த ஜாப்புக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு 10th மார்க்ஷீட் வைக்கலாம் இல்ல 8th மார்க்ஷீட் நீங்க வைக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்க வைக்கணும். ஒரிஜினல் எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே அனுப்பிடாதீங்க. இதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ட்ரேட் சர்டிபிகேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து வைக்க சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், 3 போஸ்ட்டுக்குமே நீங்க அப்ளை பண்ணணும்னாலும் பாத்தீங்கன்னா அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லிடுறேன். இந்த ஜாப் பொறுத்தவரையா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பாத்துக்கோங்க. நோட்டிபிகேஷன் இருக்கும், 7th பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு என்வலப் வந்து ரெடி பண்ணி அதை வந்து சூப்பர் ஸ்கிரைப் வந்து பண்ணணும். என்வலப்புக்கு மேல வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் இன் ட்ரேட் டேஷ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா. டேஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேரை நீங்க எழுதிக்கலாம். அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த போஸ்டினுடைய பேர் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் அப்படிங்க எழுதிக்கலாம், அல்லது மோட்டார் வெஹிக்கிள் எலக்ட்ரிஷியனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இதை வந்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து கரெக்டா வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் இல்லாம உங்களுடைய சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதுலேயே பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் ட்ரேட் அப்ளைடுன்னு கொடுத்துருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டோ ஒட்டிட்டு போட்டோக்கு மேலே சைன் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கேட்டிருக்காங்க, கேப்டர் லெட்டர்ல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மூணாவதாக வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கான டீடைல் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய டீடைல் தான் கேட்டிருக்காங்க. ஒரு காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவுமே கேட்கல, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு 11 டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு கீழே சிக்னேச்சர் அண்ட் டேட் அண்ட் பிளேஸ் போட்டு அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பிடுங்க. இவ்வளோதான். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து பாத்துக்கோங்க. ஒரே ஆள் வந்து 3 மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்துல வந்து கமா போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 3 மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 7th ஆப்ஷன் பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் மோர் தன் ஒன் ட்ரேட் இன் சிங்கிள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த அப்ளிகேஷனே நீங்க 1 மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் ஒன்று தான் பாய்.